டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ரூபி பியூட்டி. நான் வந்து பாடி பில்டிங் அத்லெட், மிஸ் சென்னை, மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு மூணு டைட்டிலும் பாடி பில்டிங் கேட்டகரியில் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மார்னிங் செஷனில் ஃபிட்னஸை பற்றி பேசி உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. இதான் என்னோடய ஜிம், பிரிகேட் ஃபிட்னஸ், வல்சர்வாக்கமில் இருக்குது. ஸோ என்னோடய லைஃப் வந்து ஜிம் தான். வீட்டில் இருக்கிற டைமை விட நான் இங்கே ஜிம்மில் இருக்கிற டைம் தான் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஃபிட்னஸில் வந்து ரொம்ப அப்சஸ்டுன்னு சொல்கிறது, நான் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தேன் ஒரு ஸ்டேஜில். ஓவர் வெயிட்டில் இருந்து அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதுவே இப்போ என்னோடய பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் அது ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து ஃபிட்னஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறது கிடையாது. ஃபிட்னஸ் அப்படின்னா உடனே டயட்டுக்கு போயிடுவாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க, இல்லைன்னா ராங் அட்வைஸில் ஒருத்தங்க சொல்கிறத வச்சு இன்னொன்று நிறையா சாப்பிடுவாங்க. ஒரு ப்ராப்பராக ஃபிட்னஸ்னா என்ன அப்படிங்கிற ஐடியா நிறைய பேருக்கு கிடையாது. ஃபிட்னஸ் வந்து லைஃப்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம வந்துட்டு உழைக்கிறது வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான், பட் அந்த ஹெல்த்தை வந்துட்டு யாருமே கேர் பண்ணுறது கிடையாது. ஸோ எல்லோரும் கேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். ஸோ அது சாப்பாட்டுலேருந்து ஒர்க் அவுட்லேருந்து எல்லாமே. ஃபிட்னஸ் அப்படின்னு போகும்போது இப்போ பாடி பில்டர்ஸ் அளவுக்கு நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, அப்போ உங்களை மாதிரி இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் இருக்கிறது வந்து என்னோடய ப்ரொஃபஷன் பாடி பில்டிங். ஸோ நான் மாஸ்குலனாக இருக்கேன். ஸோ ப்ராப்பரான ஃபிட்னஸ்னால் என்ன அப்படின்னு வரும்போது, கரெக்டாக சாப்பிடணும், நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும், ஒரு 45 minutes ஆஃப் கார்டியோ ஃபாலோட் பை ஒரு 1/2 hour வெயிட் ட்ரைனிங், இது பண்ணாவே எல்லாருக்குமே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றது சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேலரி கவுண்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 1200 calories நான் சாப்பிட்டா போதும், இப்படி இருந்தால் நான் வந்து ஃபிட்டாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த 1200 calories ஒரு 300 calories பர்கர் சாப்பிட்டுக்கிறேன், 400 calories பொங்கல் சாப்பிட்டுக்கிறேன், ஒரு 200 calories சிப்ஸ் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1200 calories ஃபில் பண்ணணும்னு பார்ப்பாங்க. தட் இஸ் வெரி ராங். அந்த 1200 calories நீங்கள் வந்து ஒரு 6 meals ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஒரு மீலுக்கு ஒரு 300 calories போட்டு அதில் இவ்வளோ கார்ப்ஸ் இருக்கணும், இவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கணும், இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்கணும், இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் பாடி அப்சர்வ் பண்ணி எந்த ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு ஏற்றுக்குது, எது சாப்பிட்டா உங்களுக்கு டம்மி பிளாட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்காக ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும். ஸோ ஒருத்தங்க வந்துட்டு உங்களுக்கு டயட் கொடுப்பாங்க, அதை நார்மலாக எல்லோரும் சொல்வாங்க, நெட்டில் படித்ததோ இல்லை அவங்க இன்னொருத்தங்க சொன்னதோ வந்து சொல்வாங்க. எல்லார் பாடியும் ஒன்றும் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களோட பாடி டிஃப்ரெண்ட், நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் பாடிக்கு எது ஒத்துக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்துட்டு ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போயிடணும். உங்கள் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, ஜிம் போனீங்கன்னா ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, இல்லை டயட்டிஷியன் இருக்காங்க, நியூட்ரிஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறத கேட்டு ப்ராப்பராக பண்ணால் இது நீங்கள் வந்து ஃபிட்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 45 minutes கார்டியோ அப்படிங்கிறது பிரிஸ்க் வாக்கிங் ஆர் ஜாகிங், ரன்னிங் ஹை இன்டென்ஸ் பண்ணலாம். இப்போ ட்ரெட்மில்லே கூட நீங்கள் ஜாகிங் போகிறீங்கன்னா ஹை இன்டென்ஸாக பண்ணும், எப்படின்னா 3 minutes ரன்னிங், 2 minutes வாக்கிங், அகெயின் 3 minutes ரன்னிங், 2 minutes வாக்கிங், அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அண்ட் தென் ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணலாம், மேபி லைக் மவுண்டன் சைடு எங்கேயாச்சும் போகலாம், இல்லை உங்கள் வீட்லேயே கூட படிக்கட்டு ஏறி இறங்கலாம். நீ ப்ராப்ளம் இருந்தால் அது பண்ணக்கூடாது. அண்ட் தென் கிராஸ்ஃபிட் பண்ணலாம். கிராஸ்ஃபிட் இஸ் வெரி குட் ஃபார் ஃபேட் லாஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் மற்ற ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கும் கிராஸ்ஃபிட் பண்ணும்போது கிராஸ்ஃபிட் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பிகாஸ் எல்லாமே கார்டியோ அண்ட் வெயிட் ட்ரைனிங் எல்லாமே ஜாயின்ட் டுகெதராக வரும்போது ரிசல்ட் ஃபாஸ்டராக இருக்கும். அண்ட் ஃபீமேல் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது. நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணால் எனக்கு மசில் வந்துடும். என்கிட்டே நிறைய பேர் சொல்கிறது வந்து, மேம் நான் வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ண மாட்டேன், உங்களை மாதிரி எனக்கு மசில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ எனக்கு மசில் வரணும்னா நான் வந்து அவ்வளோ அளவுக்கு நான் சாப்பிடணும், நான் ப்ரோட்டீன் எடுக்கணும், அதனால இட் இஸ் தே. நீங்கள் நார்மல் டயட்டில் இருந்துக்கிட்டு வெயிட் பண்ணும்போது ஃபீமேலுக்கு கண்டிப்பாக மசில் வராது. மசில் வந்து டோன் தான் ஆகும், இந்த அளவுக்கு பல்காக வராது. மேனுக்கு வர்ற மாதிரி பல்காக ஃபீமேலுக்கு வராது. நீங்கள் ஜென்ரல் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு பண்ணும்போது, அடிஷ்னல் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி என்ன மாதிரி வரும், வெயிட்ஸ் கண்டிப்பாக லிஃப்ட் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆர்ம்ஸ் டைட் ஆகும், சிலவங்களுக்கு இப்படி கை லிஃப்ட் பண்ணால் இந்த இடத்துல சாகியாக இருக்கும் ஃபீமேலுக்கு, அப்புறம் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து லேட் ஒர்க் அவுட்டு, பேக்குக்கான ஒர்க் அவுட், ஆப்ஸ் ஒர்க் அவுட் எல்லாமே நீங்கள் வெயிட்ஸில் பண்ணும்போது ஃபுல் பாடி டோட்டல் டோனிங் ஆகும். இப்போ இந்த பாடி பில்டிங் கரியர்லேயே பார்த்தீங்கன்னா 3 categories இருக்கும் கான்டெஸ்ட்டில். ஃபிசிக் கேட்டகரி இருக்கும், பிக்கினி இருக்கும், பாடி பில்டிங் இருக்கும். பாடி பில்டிங் கேட்டகரி தான் நான் பண்ணுறது, பல்காக இருப்பாங்க, மசில் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். ஃபிசிக் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா டோன்டு பாடி, ஸ்லிம்மாக இருப்பாங்க, ஆனால் மசில்லாம் நல்லா டோனாக இருக்கும், நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஹார்டாக இருக்கும், கையே எல்லாமே ஹார்டாக இருக்கும். ஸோ அதுதான் எல்லா ஃபீமேலுக்கும் வேணும். மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் உங்கள் ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணி, ட்ரெயினரை கன்சல்ட் பண்ணி, ட்ரெயினர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுமே தவிர்த்து, ஜென்ரலி ஆல் விமன் கேன் டூ எல்லா வெயிட் ட்ரைனிங், மென் பண்ணுற எல்லா வெயிட் ட்ரைனிங்களும் விமன் பண்ணலாம். ஜென்ரல் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க, டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்துட்டு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா
ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவங்களால ஃபிட்னஸில் வர முடியலனா கூட பட் தி கேன் ட்ரை அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க, பிகாஸ் அவங்க ஏசியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு குடிக்கணும்னு தோணாது. இப்போது வின்டர் சமயத்துலேயும் அதிகமாக குடிக்கணும்னு தோணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில டிப்ஸ் வந்துட்டு தண்ணி கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்துட்டு அலாரம் கூட செட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நானும் அப்படி தான் பண்ணுவேன், ஃபோன் அலாரம் வச்சுட்டு இல்லை திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்போது ஹாஃப் லிட்டர் தண்ணி அப்படியே குடிக்கிறது அது பண்ணக்கூடாது. அது யூ ஆர் டேமேஜிங் யுவர் ஸ்டமக். ஸோ எவ்ரி லைக் 2.5 hours, 3 hours தான் ஞாபகம் வச்சுட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. மினிமம் 3 liters வாட்டர் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும் நீங்கள் முழிக்கிறதுலேருந்து தூங்குற டைம் வரைக்கும். ஸோ அதுக்கு குறையக்கூடாது, குறையாமல் பார்த்துக்கோங்க. பிகாஸ் தண்ணி வந்துட்டு உடனே டைஜஸ்ட் ஆகிடும், உங்கள் மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இன்னொன்று, ஃபைபரஸ் ஃபுட் நிறையா சாப்பிடணும். ரஃபேஜ்னு சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்ற எல்லா கிராப்பையும் க்ளீன் பண்ணி கொண்டு வர்றதே அந்த ஃபைபர் ஒன்று தான். ஸோ நான் சொன்ன மாதிரி பீன்ஸு, அவரைக்காய், நம்மளோட இது எல்லாமே, வெள்ளை முள்ளங்கி, ஸோ இதெல்லாம் நிறையா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் க்ளீன் பண்ணும். கேபேஜ் வந்துட்டு ரொம்ப நல்லது இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபைபரஸில். பட் கேபேஜ் வந்து குக் பண்ணி சாப்பிட்டா சிலவங்களுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சில் இருக்குது. அதனால் ராவாக சாப்பிட்றது பெட்டர். நீங்கள் ஒரு அந்த கர்டில் போட்டு சாலட் மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்லாம் கேபேஜ். நீங்கள் வெளியில் போகும்போது இன்கேஸ் திடீரில் ஏதாச்சும் பசி வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு காய்கறி கடையில் 2 carrot வாங்கி சாப்பிட்டாவே போதுமானது. அதே மாதிரி கியூக்கம்பர் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற விஷயம், உங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும், எங்கேயுமே போய் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆஃபீஸ் கோவர்ஸ் கூட நீங்கள் ஒரு 11 o'clock வந்து சமோசா காஃபிக்கு பதில் நீங்கள் ஒரு கேரட்டு கியூக்கம்பர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. நான் வந்து ஒரு டேக்லைன் வச்சுருக்கேன் எப்போவுமே, லெட் யுவர் பாடி ஸ்பீக்னு ஒன்று சொல்வேன். இன்னொன்று வந்துட்டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி பிகாஸ் தட்ஸ் வேர் யூ லிவ் இன். நம்ம வாழ்கிறதே அந்த இடம் தான். எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வாழ்கிறோம் அதை பெருக்கி பெருக்கி தொடச்சி வச்சுக்கிறோமோ நம்மளோட உயிரை சுமந்துட்டு இருக்கிறது இந்த உடம்பு. ஸோ அதை பார்த்துக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டா தான் நம்ம அவங்கள பார்த்துக்க முடியும். ஸோ எல்லாரும் அது ஃபாலோ பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.